ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் வீட்டுக்குள்ளே நல்லா சேஃபாக தான் இருக்கேன். இந்த வீடியோவில் பஜாஜ் நிறுவனம் பல்சர் 180F நியான் பைக்கை BS6க்கு அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பைக்கில் அதே 178.6 cc கொண்ட DTSI ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டெலிவரி சிஸ்டமாக BS6 எமிஷன் நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி கார்பரேட்டருக்கு பதிலாக ஃபியூவல் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிறதால இந்த பைக்கோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் BS4 மாடலை விட இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மைலேஜும் BS4 மாடலை விட இந்த பைக்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா தரும்னு கம்பெனி தரப்புல சொல்றாங்க. இந்த பைக்கோட பவர் மற்றும் டார்க்கை பொறுத்த வரைக்கும் பவர்ல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா டார்க்கை பொறுத்த வரைக்கும் BS4 மாடலை விட 0.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த பைக் 17.2 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 14.52 நியூட்டன் மீட்டர் புதுசாக எந்த வசதியுமே கொடுக்கல. மற்றபடி இந்த பைக்கில் அதே ஸ்பிளிட் சீட் தான், அதே செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட விலையை பொறுத்த வரைக்கும் BS4 மாடலை விட 11,437 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க. வெறும் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி மட்டும் கொடுத்துட்டு இந்த பைக்கோட விலையை கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த பைக்கோட விலையை இன்னும் கொஞ்சம் குறைவாக அதிகரிச்சிருந்தா நியாயமாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த பைக்கோட எக்ஷோரூம் விலை மட்டுமே 1,07,827 ரூபாய் கிட்ட வருது. என்னதான் இந்த பைக் ஏற்கனவே லான்ச் ஆயிட்டு இருந்தாலும் நம்மளால இப்போதைக்கு இந்த பைக்கை வாங்க முடியாது. அது ஏன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு தந்து நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறது தான் நமக்கு நல்லது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. நன்றி.